நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய மாமன்னர், அந்த மன்னருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது. இருவருக்குமே சமமான அளவு கல்வி, கலைகள், ஆட்சி செய்யும் முறை என அனைத்தும் கற்றுத்தரப்பட்டது. இருவரும் நன்கு பயிற்சி பெற்றனர். அதாவது பாகுபலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மன்னனுக்கு வயதாகி போனது. அடுத்த அரசனை அறிவிக்க வேண்டிய நிலை வந்தது. அதனால் அமைச்சரவையை கூட்டி சில திட்டங்கள் போடப்பட்டன. அதன்படி இருவருக்கும் பல கட்டங்களாக போட்டிகள் வைக்கப்பட்டது. இருவரும் சமமான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றனர். இதனால் இரண்டு மகன்களில் யாரை அடுத்த அரசனாக அறிவிப்பது என்று மன்னனுக்கே குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக அரசன் ஒரு ஞானியை பார்க்க போனார். அந்த ஞானி அரசனிடம், நாளை உங்கள் மகன்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். மறுநாள் இரண்டு பேரும் ஞானியின் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இருவரையும் வீட்டு திண்ணையில் உட்காரச் சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளாக போய் பக்கத்தில் இருக்கின்ற கிணத்தில் குளித்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்பினார். முதலில் ஒருவன் குளித்துவிட்டு வந்ததும் அந்த இடத்தை போய் பார்த்துவிட்டு வந்தார். பிறகு அடுத்தவனை குளிக்கச் சொல்லிவிட்டு அவன் குளித்து முடித்ததும் அவன் குளித்த இடத்தையும் போய் பார்த்துவிட்டு வந்தார். பிறகு இருவரையும் மன்னனிடம் கூட்டிட்டு போய் முதலில் குளித்தவனை அழைத்து, இவனை அடுத்த அரசன் ஆக்குங்கள், இவன் நல்ல முறையில் ஆட்சி செய்வான் என்றார். இவன்தான் அரியணை ஏற தகுதியானவன் என எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று அரசன் ஞானியிடம் கேட்க, நான் இருவருமையே குளிக்க கிணற்றுக்கு அனுப்பினேன். முதலில் போனவன் கிணற்றில் நீர் இறைத்து குளித்துவிட்டு அடுத்து வருபவருக்கு பயன்படுத்தும் என்று மீண்டும் நீர் இறைத்து வாளியில் வைத்துவிட்டு வந்தான். ஆனால் இரண்டாவதாக சென்றவன் அவன் மட்டும் குளித்துவிட்டு மீண்டும் தண்ணீரை பிடித்து வைக்கவில்லை. இது அவனுடைய பொதுநலன் இல்லாதவன் என்பதை காட்டுகிறது. எனவே முதலாமவன்தான் அரியணை ஏற தகுதியானவன். கிணத்தில் குளித்துவிட்டு தண்ணீர் பிடித்து வைத்தால் அரியணையா இது என சிறுபிள்ளைத்தனமாக இல்லையா என்று அரசன் கேட்க, சின்ன சின்ன விஷயங்களில் கூட எவன் அடுத்தவர் நலனில் அக்கறை உள்ளவனாக இருக்கின்றானோ அவனை அரசனாக்கினால்தான் நம் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள் என்றார் ஞானி. ஞானியை வணங்கி அவர் சொன்னபடியே செய்தார் அரசர். ஸோ இது ஒரு அருமையான நீதி கதை தான். இதிலிருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. ஸோ என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணம் உள்ளவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக வருவாங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியால் தான் வந்து உங்களுக்கு நிரூபிச்சிருக்கேன். இதை வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.